எக்ஸஸ் 5.1 பார்த்துருக்கோம். அதில் செகண்ட் சம், அதாவது ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஃபஸ்ட்டு ஹெட்டிங்னு இருக்குது, அதில் வந்து செகண்ட் சம் சரிங்களா. ஸோ ஐ பவர் 19 ப்ளஸ் ஐ பவர் 19, ஐ பவர் 9 ப்ளஸ் ஐ பவர் 19, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஓகே, ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சொல்யூஷன், ஏ ப்ளஸ் ஐபி ஃபார்மெட்டை எழுதணும். நமக்கு என்ன தெரியும், ஐ ஸ்கொயர் வந்து மைனஸ் 1 கரெக்டாக, ஐ பவர் 4 வந்து 1, ஐ பவர் 4 எனி மல்டிபிள்ஸ், 4 இன்ட்டு எனி நம்பர், இங்கே 1, 2, 3, 4, 5, 6, 7 எந்த நம்பர் போட்டாலும் வர்றதும் 1 தான். ஓகேவா, 4 மல்டிபிள், 4 இன்ட்டு 1, 4 இன்ட்டு 2 சொல்கிறேன். நார்மலாக 1, 2, 3, 4 ஆகினா வேறு வேறு வேல்யூஸ். ஸோ 4 ones are 4, 4 twos are 8, ஸோ 4, 8, 12, 16, 20, 24, 28, 32, 36, 40, 44, 48 இப்படி வர நம்பர்ஸ் எல்லாம் 1 வந்துடும். ஓகேவா, புரிஞ்சுதா. இப்போ ஐ பவர் 9 இருக்குது, ஐ பவர் 19, இது ஈஸியாக இந்த 4 வச்சு நான் அடிக்க போகிறேன். ஓகே, ஐ பவர் 9, ஐ பவர் ஒரே நிமிஷம், ஐ பவர் 9 ஐ பவர் 8 இன்ட்டு ஐ பவர் 1 எழுதலாமா கரெக்டாக, ப்ளஸ் ஐ பவர் 19 இதே 4 யோசிங்க ரொம்ப, ஐ பவர் 16 இன்ட்டு ஐ பவர் 3 எழுதலாமா, ஐ பவர் 8 ஐ பவர் 4 மல்டிபிள், ஸோ இது 1 ஆகிடும். ஐ பவர் 1 ஐனே இருக்கும். ஓகே, ப்ளஸ் ஐ பவர் 16 அதுவும் 4 மல்டிபிள் தானே, 16 நம்பர் 4 மல்டிபிள் தானே, எஸ் 4 × 4 = 16, ஸோ அதுவும் வந்து 1 ஆகிடும். இப்போ இங்கே ஐ க்யூப் மட்டும் இருக்கும். ஓகேவா, ஸோ 1 × i ஐ தான், 1 × i³ ஐ க்யூப் தான். ஸோ இது ஐ ப்ளஸ் ஐ க்யூப். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன், இதில் ஐ காமன் ஆகுது ரெண்டுத்தையும் வெளியே எடுக்க போகிறேன். அப்படியே பிடிச்சோன்னு வெளியே இழுத்தா உள்ளே இங்கே என்ன இருக்கும், 1 தான் இருக்கும், ப்ளஸ் ஐ ஸ்கொயர்னு இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறேன், இந்த வெளியே இருக்க ஐ அப்படியே வச்சுட்டேன், 1 அப்படியே வச்சுட்டேன், ஐ ஸ்கொயர்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ், மைனஸ் 1. ஸோ ஐ ஸ்கொயர் பதிலாக மைனஸ் 1 சப்ஸ்டிட் பண்ணால் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 ஆகிடும். ஸோ இது என்ன ஆகிடும், 1 - 1 = 0. ஸோ இந்த ஐ பவர் 9 ப்ளஸ் ஐ பவர் 19 வேல்யூ என்னன்னா 0. அண்ணன் மேலே கேட்டாங்க ஏ ப்ளஸ் ஐபி ஃபார்ம்னு கேட்டாங்க, நம்மக்கிட்ட ஏவும் இல்லை ஐபியும் இல்லை, ஸோ இந்த 0 தான் இருக்குது. இது என்ன பண்ண போகிறேன், 0 ப்ளஸ் i 0 எழுதுறேன். ஏ ப்ளஸ் ஐபி, ஏனா 0, பினாலும் 0, ஐக்கு சும்மா போட்டுட்டேன். ஸோ ஏ ப்ளஸ் ஐபி ஃபார்மெட் வந்துருச்சு இல்லை, ஏ ப்ளஸ் ஐபி ஃபார்மெட்டில் வந்துருச்சு, சம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. புரிஞ்சுதுங்களா? ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கு நம்புறேன், ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்மு. எப்பவுமே இந்த 4 வச்சு மெஜாரிட்டி யோசிக்க ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக முடிஞ்சிடும் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.